200 யூனிட் இலவச மின்சாரம், மகளிருக்கு இலவச பேருந்து பயணம் உள்ளிட்ட 5 திட்டங்களுக்கு கர்நாடக அமைச்சரவை ஒப்புதல். முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் கூட்டாக அறிவிப்பு. தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்குவதில் தமிழ்நாடு அரசு உறுதி. மாநில கல்விக் கொள்கை குழுவில் மேலும் 2 உறுப்பினர்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு. இரு நாட்டு உறவு குறித்து இருதரப்பு தலைவர்களிடையே பேச்சுவார்த்தை. டெல்லி நிர்வாகத்தில் மாநில அரசுக்கே அதிகாரம் உள்ளதாக கூறிய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு ஒன்றிய அரசு எதிர்ப்பு. அதிகாரிகள் நியமனத்திற்கு அவசர சட்டம் பிறப்பித்த நிலையில் தீர்ப்பை எதிர்த்து ஒன்றிய அரசு சீராய்வு மனு தாக்கல். கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா பதவியேற்றார். ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். சித்தராமையா என்ப ஹெசரின நானும் கர்நாடக ராஜ்யத முக்கியமந்திரியாகி நன்ன பரியாலோசனைகே தரலாகுவ அத்தவா நனக்கு தெளிது பருவ யாவுதே விஷயவன்னும் ராஜ்யத. துணை முதலமைச்சராக பதவியேற்றார் டி கே சிவக்குமார். பரமேஸ்வரா, கே எச் முனியப்பா, பிரியங்க் கார்கே உள்ளிட்ட 8 பேரும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். பதவியேற்பு விழாவில் கார்கே, ராகுல், பிரியங்கா, மு க ஸ்டாலின் பங்கேற்பு. சரத்பவார், நிதிஷ்குமார், ஃபருக் அப்துல்லா, மெஹபூபா முஃப்தி, யெச்சூரி, டி ராஜா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொண்டனர். ₹2000 நோட்டுகள் செல்லாது என்ற அறிவிப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம். கர்நாடக தேர்தல் தோல்வியை மறைக்கும் ஒற்றை தந்திரம் என்றும் விமர்சனம். ₹2000 நோட்டுகளை வங்கியில் செலுத்த கட்டுப்பாடு இல்லை. சொந்த சேமிப்பு கணக்கு மட்டுமன்றி வங்கி கடன்களை செலுத்துவதற்கும் கட்டுப்பாடு இல்லை என வங்கி அதிகாரிகள் விளக்கம். குன்னூரில் சுற்றுலா பயணிகளை கவர்ந்துள்ள தேயிலை கண்காட்சி. கலப்பட தேயிலை தூளை கண்டறிவது குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு. அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வீரர்களின் சாகசத்தை ஆரவாரத்துடன் கண்டுகளித்த மக்கள். புதுக்கோட்டை அருகே 2500 ஆண்டுகள் பழமையான பொற்பனை கோட்டையில் அகழ்வாராய்ச்சி தொடக்கம். அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, ரகுபதி, மெய்யநாதன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹440 உயர்வு. ஒரு சவரன் தங்கம் ₹45,440 விற்பனை. ஜெய்ப்பூரில் அரசு அலுவலகத்தில் கட்டுக்கட்டாக கேட்பாரற்று கிடந்த பல கோடி ரூபாய் பறிமுதல். 1 கிலோ தங்கக்கட்டியும் பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.